வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை ₹1000 விண்ணப்பிக்க தவறியவர்கள் தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு ₹1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டமானது வருகின்ற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளன்று தொடங்கப்பட இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது வழங்கப்பட்டு பதிவேற்றும், அதாவது கணினியில் பதிவேற்றும் முகாம்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது. இதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மகளிர் உரிமைத்தொகைக்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 1 முதல் 4 விநியோகம் செய்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 4 முதல் மீண்டும் விண்ணப்ப பதிவு நடைபெறும். இந்த நிலையில் ₹1000 மகளிர் உரிமைத்தொகைக்கான விண்ணப்பம் அளிக்க தவறியவர்களுக்காக நேற்றும் இன்றும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2வது கட்டத்திற்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணி ஆகஸ்ட் 4 தொடங்க உள்ளது. மேலும் முதல் கட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இதுவரை 74.9 லட்சம் மகளிரின் விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.